ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் நாங்கள் ஊர் போனப்போ பாப்பா கிணத்துல குளித்ததும் அதுக்கப்புறம் அவள் எப்படி நீச்சல் கற்றுக்கிட்டா அப்படிங்கிற வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம 90s கிட்ஸ் லைஃபே செம்ம லைஃப் தான், ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் இல்லையா? நம்ம என்ஜாய் பண்ணதில் ஒரு விஷயம்னா இந்த வயலில் குளிக்கிறது, ஆற்றுல குளிக்கிறது, அப்புறம் கிணத்துல குளிக்கிறது இதெல்லாம். ஆனால் இப்போ உள்ள குழந்தைங்களுக்கு அந்த சந்தோஷம்லாம் கிடைக்கிறதே இல்லை. அதை முடிஞ்ச வரைக்கும் எங்கள் பாப்பாவுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நாங்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த வீடியோவோட part 1 வீடியோ யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். என் பாப்பாக்கு அனிமல்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஆடு, கோழி, நாய் இது கூடலாம் ரொம்ப ஜாலியாக விளையாடுவா. அங்கே போயும் ஆட்டுக்குட்டி கூட செம ஜாலியாக ப்ளே பண்ணிட்டு இருந்தா. கரோனா வந்துடுச்சே. பாப்பாவுக்கு அங்கே போய் கிணத்துல நீச்சல் கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னப்போ எனக்கு கூட கொஞ்சம் பயமாக தான் இருந்தது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அவள் இறங்கி அதில் குளிக்க குளிக்க பார்க்க ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. இல்லையே, ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரிலாம் இருக்கு. யூஏபிள்ளே நல்லா பிடிச்சிக்கோ. ஃபஸ்ட்டு வந்து இறங்கவே மாட்டேன், எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு ரொம்ப அடம் பிடிச்சிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் அவளை சமாதானப்படுத்தி முதுகில் ஏற்றிக்கிட்டே இறங்கினாங்க. ஏப்பிள்ளே பிடிச்சிக்கோ எனக்கு. நானும் ஃபஸ்ட்டு பயந்து வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் நம்ம பயப்படாமல் குழந்தைங்கக்கிட்ட இது பண்ணு உன்னால் முடியும், இது ரொம்ப ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் தான் அது அவங்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக கற்றுக்கிறாங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட பயத்தை அவங்கக்கிட்ட காட்டாமல் இது ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்ம சொன்னோன்னா அவங்க ஈஸியாகவே கற்றுக்கிறாங்க. இது நான் கற்றுக்கிட்ட விஷயம். சூப்பரா அடிக்கிற பாப்பா. அப்பா புடி தாய் முடிக்க தண்ணி போ. இப்ப கத்துக்கலையா இன்னும் குடிச்சிருக்கு ஆங்கிலன்னு அவ்வளவுதான். ரொம்பவே ஜாலியா ஹாப்பியா இருந்துச்சு. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, வீடியோ பிடிக்கலைனாலும் டிஸ்லைக் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.